ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ரால் வடை தான் செய்து காட்ட போகிறேன். என்னோடய தம்மின்ற பிறந்த நாளுக்காக செய்ய போகிறேன். அவருக்கு பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டால், எனக்கு ஒரு கிஃப்ட்டும் வேண்டாம், ரால் வடை தான் செய்தான்னு கேட்டவர். என்ன அந்த ரால் வடையை நாங்கள் அடிக்கடி செய்கிறீங்கள தானே, மினக்கட்ட வேலை என்று செய்ய மாட்டோம். ஸோ அதுக்காக பழம் விந்து செய்கிறபடியே அவருக்கும் சரியான விருப்பம் இந்த ரால் வடை. ஸோ அவருக்காக இந்த ரால் வடையை எங்களோட அம்மாண்ட வீட்டில் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு கிலோ கடலை பருப்பை வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற போட்டுட்டு அதுக்கு ராள் வடைக்கு தேவையான ராலை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுங்கோ. நடுப்பகுதி தோல் மெட்டது தலை அந்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி போட்டு வாழை மட்டும் விட்டா காணும். முழுசாத்தான் சில பேர் வைக்கிறவின நான் பார்த்துருக்குறேன். நான் அது எனக்கு விருப்பம் இல்லை. ராலை ஏதோ க்ளீன் பண்ணாத சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதை விட இப்படி வடிவாக க்ளீன் பண்ணி எடுத்தால் நல்லா, மற்றது பெரிய ராளாக இருந்தால் கட்டாயம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி போட்டு நல்ல வடிவாக அலசி கழுவி போட்டு ஒரு கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் மற்ற கொஞ்சம் உள்ளியும், உள்ளி வந்து உங்களை விருப்பமெண்டாக போடுங்கோ. நாங்கள் நான் போடுறேன், கொஞ்சம் இந்த ராளோட சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் வாசமாக இருக்குமென்படியாக உள்ளி போடுறேன். உள்ளி விருப்பம் இல்லை, அடிப்பை போடத்தவையில் நான் பிறகும் உள்ளி போடணும். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு இப்போ எங்களோட அந்த ஊற வச்ச கடலை பருப்பு வந்து நல்லா ஊறி வந்துட்டுது. ஊறி வந்த கடலை பருப்புலேருந்து ஒரு ரெண்டு பொடியை எடுத்து வெளியே வைங்கோ. அரைக்காமல் வச்சுட்டு பிறகு மிக்ஸ் பண்ணுறதுக்கு மெட்டது எல்லாத்தையும் நல்லா பசை மாதிரி அரைச்சி எடுங்கோ. நோம்பலாக நாங்கள் கடலை பருப்புக்கு செய்கிறத விட இது கொஞ்சம் கூடுதலாக அரைக்கோடும். இந்த பருப்பை அரைச்சி எடுத்த பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம், ஒரு செத்தலை மிளகாத்தூள் போடுறேன். உங்களோட உரைப்பு கேட்ட அளவுக்கு போடுங்க. நான் இப்போ இன்றைக்கு வந்து ஒரு கிலோ கடலை பருப்புக்கான அளவு தான் எல்லாம் போடுறேன். அது உங்களோட உரைப்பை பொறுத்து நீங்கள் போடுங்க. அது பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய், இஞ்சி போட்டுறேன். அப்புறம் இஞ்சி உள்ளி வந்து நான் ரெண்டு போடு உள்ளி வந்து கடலை பருப்பை அரைக்கலையே போட்டு அரைச்சினான் என்றால் உள்ளி கடலை பருப்போடு சேர்ந்துருக்க இந்த நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நான் அப்படித்தான் செய்கிறேன். நான் உங்களோட விருப்பம்னா நீங்கள் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குட்டி குட்டியாக வெட்டிட்டு இப்படியும் போடலாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். மற்ற ரெண்டு மூன்று வெங்காயம் மற்ற நான் எடுத்து வச்ச கடலை பருப்பையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு உப்பையும் போட்டு நல்லா கைவிட்டு பிசைஞ்சு குழச்சி எடுங்கோ. நல்லா பிசையணும். வடிவாக பிசைஞ்சால் தான் அந்த உரைப்பு உப்பு எல்லாம் கடலை பருப்பில் இறங்கும். அப்பான் ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுத்து போட்டு இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி உருண்டை ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஒரு தேசிக்கால அளவு உருண்டையை எடுத்துட்டு நடுவில் உங்களை உள்ளங்கையில் வச்சு சாடியை அமர்த்துங்கோ. அமர்த்தி போட்டு எல்லா பக்கத்தையும் ஷேப் படுத்திட்டு நான் கொஞ்சம் மா கரைச்சி வச்சுருக்கிறேன், சும்மா பிளெயின் மாவை கரைச்சி இதில் ஒட்டுறதுக்காக. அதை நடுவில் பூசிட்டு ஒரு ராளை எடுத்து மேலே வைங்க வச்சுட்டு சாடியை அமர்த்தி விடுங்கோ. அமர்த்தி விட்டுட்டு எல்லா பக்கமும் செய்யப்படுத்தினா ஒரு வட்டமாக பார்க்க வட்டமாக இருக்கும். ரவுண்டாக இருந்தால் பார்க்க வடிவாக இருக்கும். அவ்வளோ அந்த பெரிய விஷயம் இல்லை. அது அப்படியே அந்த மாவோடு ஒட்டி இருக்கும். எண்ணெய்க்கு போட கடைசி வந்தாலும் விழாது. போட்டுட்டு பொறிச்செடுங்கோ. மற்றது ரால் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில், கட்டாயம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஹையில் விட்டால் ரால் நல்லா ரால் பொறிஞ்சிடும். பிறஞ்சு மா அவிய முன்னம் ரால் பொறிஞ்சு எரிஞ்சு போயிடும். ஸோ மீடியத்தில் வைங்கோ. மற்றது இன்னும் ஒன்று, இப்போ சட்டிக்கில் நிறைய இடம் இருக்குன்னு சொல்லி கிணக்கவும் போடக்கூடாது. ஆள் அப்படியே சட்டி முட்டை போடக்கூடாது. வடையை இப்படி நிறைய இடம் விடணும். இடம் விட்டால் தான் ரால் நின்று பொரியறதுக்கு நல்லா இருக்கும். மற்றது போட்டுட்டு இந்த கோல்டு ஒருசாக பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வேறு ராளை கீழே போட்டுட்டு இப்படியே பொறிஞ்சோடனே மிதந்து மேலே வரும். மிதந்து மேலே வந்தால் ஓரளவுக்கு பொறிஞ்சிட்டேன்ட்டு அர்த்தம். அப்புறம் அவருக்கு திருப்பி போட்டுட்டு ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வேறு ரால் வடை ரெடி. நல்ல மற்ற சில பேர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ரால் வைப்பினோம், ஒன்று ரெண்டு மூன்று வைப்பினோம். சின்ன ராளாக இருந்தால் அப்படி வைக்கலாம். இது பெரிய ரால் ஒன்றே ஒன்று வைக்கவே கணக்காக இருந்தது. அப்போ நீங்கள் சின்ன ராளாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு இல்லாட்டி மூன்று வைக்கலாம். ஆனால் சூப்பராக இருந்தது, நல்ல ஸ்பைஸியாக இருந்தது. நல்ல கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டால் தான் நல்லா இருக்கும். நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. விஜய் நடுப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.